لله رب العالمين والعاقبة للمتقين الموحدين والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته الطيبين الطاهرين أما بعد فقد قال الله تعالى بالقرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين صدق الله مولانا العظيم إلا ولا الله كي سروفهلم صلواتم سلامم சாந்தியும் சமாதானமும் ஈரலகர் அர்ச்சகர் சன்மார்க்க போதகர் ஷஃபீஉல் முஸ்னிபீன் சர்தார் தோ ஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரை பிந்துயர்ந்து வாழ்ந்து உயரிய நிலையை அடைந்த உத்தம சஹாபா பெருந்தகைகள் நல்லவர்கள் வல்லவர்கள் அனைவர்கள் மீதிலும் குறிப்பாக இவ்வுடத்தின் நாயகர் அபுல் அர்பான் அப்துல் ஜவாதில் ஆலிமுல் வலி கத்தசல்லாஹு சுர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் மீதிலும் எங்கள் அனைவரையும் ஆன்மீக வழியிலே செவ்வனே வழி நடாத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் மத்தல்லாஹுல்லாஹுல் ஆலி அன்னவர்கள் மீதிலும் நம் அத்துணை பேர்கள் மீதிலும் உண்டாவதாக என்று வேண்டியவனாக. புனிதமிகு சலாத்துல் ஜும்ஆ கடமையை நிறைவேற்றும் முகமாக இங்கே கூடியிருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களின் எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுக்கு மாத்திரம் வழிபட்டு அவனை தக்குவா செய்து வாழ்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் நான் வசியத் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான், வலநபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃபி, நிச்சயமாக நாங்கள் உங்களை சோதிப்போம், பயத்தை கொண்டு சோதிப்போம், வல் ஜூஇ பசியை கொண்டு நாங்கள் உங்களை சோதிப்போம், வனக்சிம் மினல் அம்வாலி உங்களுடைய பொருளாதாரம் குறைவடைவது கொண்டு நாங்கள் உங்களை சோதிப்போம், வல் அன்புசி உங்களுடைய உறவினர்கள் ஆத்மாக்கள் குறைவடைவது கொண்டு, அதாவது அவர்கள் மரணிப்பது கொண்டு உங்களை நாங்கள் சோதிப்போம், வஸ்ஸமராத் இன்னும் கனி வர்க்கங்கள் குறைவடைவது கொண்டும் நாங்கள் உங்களை சோதிப்போம். இங்கே கூறப்பட்ட விடயங்களில் ஏதாவது ஒன்றை கொண்டு நாங்கள் உங்களை நிச்சயமாக சோதிப்போம். வபஷ்ஷிரி ஸாபிரீன் பொறுமையாளர்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள் நாயகமே என்று அல்லாஹு தஆலா அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா என்ன கூறுகின்றான், நிச்சயமாக உங்களை நாங்கள் சோதிப்போம், சோதனை எம்மை வந்தடையும் என்பதில் எங்களை அல்லாஹு தஆலா சோதிப்பான் என்பதில் சந்தேகமில்லை. சகோதரர்களே, இன்று மனிதர்கள் என்ன நினைக்கின்றார்கள், நாங்கள் ஒரு மார்க்கத்தை அல்லது ஒரு கொள்கையை பின்பற்றுவதனால் எங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் வந்துவிடக்கூடாது, அவர் கஷ்டமின்றி வாழ்வது அவர் இருக்கின்ற கொள்கை சரி என்பதற்கு ஆதாரம் என்று இன்று மனித குலம் நினைத்துக் கொண்டிருக்கின்றது. அவ்வாறல்ல சகோதரர்களே, இன்னும் சிலர்கள் எங்களுக்கு பொருளாதார வசதி ஏற்பட்டு விடுமையானால் எங்களுடைய எல்லா துன்பங்களையும் அந்த பொருளாதாரத்தை கொண்டு எங்களுடைய பண பலத்தை கொண்டு நாங்கள் பாதுகாப்பு பெற முடியும், ஆகவே எங்களுக்கு தேவை பணம்தான், பொருளாதாரம்தான், இன்னும் சிலருக்கு பட்டம் பதவிதான், இவற்றை கொண்டு நாங்கள் எங்களுடைய பலாய் அதாவது பலா அல்லாஹுடைய சோதனையை விட்டும் நாங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்று இன்று மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான், வலநபுலு வன்னக்கும் நிச்சயமாக நாங்கள் உங்களை சோதிப்போம். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் கூறி காட்டினார்கள், அக்ஸரு பலாஅனில் அம்பியா சும்மல் அம்சலு வல் அம்சல்,
சோதனைகள் அதிகமானவர்கள். அல்லாஹு தஆலாவுடைய சோதனை யாருக்கு மிக அதிகமாக இருக்கும் என்றால் அல் அம்பியா நபிமார்களுக்குத்தான் அதிகமான சோதனை ஏற்படும். இவ்வாறு நாங்கள் பின்பற்றக்கூடிய மார்க்கத்தை கொண்டு அல்லது கொள்கையை கொண்டு எங்களுக்கு எந்தவித சோதனையும் வந்துவிடக் கூடாது என்பது உண்மையாக இருந்திருந்தால் இந்த வையகத்திலே பிறந்த மனித குலத்திலே மனிதர்களிலே நபிமார்கள் அல்லவா எந்தவித சோதனையும் இன்றி வாழ்ந்திருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் கூறி காட்டுகின்றார்கள், பலா என்ற சோதனைகள் அதிகமானவர்கள் நபிமார்கள். சும்மல் அம்சலு பிறகு அந்தஸ்திலே ஆத்மீக அந்தஸ்திலே அவர்களை அடுத்தவர்கள் அதை அடுத்தவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் கூறி காட்டினார்களே. அப்படி என்றால் இங்கே கூறப்பட்ட நபிமார்களும் அவர்களை அடுத்தவர்களும் அவர்களை அடுத்தவர்களும் ஆன்மீக அந்தஸ்திலே உயர்ந்தவர்கள். அவர்கள் தாங்கள் பின்பற்றக்கூடிய மார்க்கத்தை கொண்டு அல்லது எந்த கொள்கையை பின்பற்றுகின்றோமோ அந்த கொள்கையை கொண்டு எங்களுடைய சோதனைகள் அகல வேண்டும் என்றது என்பது உண்மையாக இருந்திருந்தால் நபிமார்களும் வலிமார்களும் சூபியாக்களும் எந்த விதமான சோதனையும் இன்றி சந்தோஷமாக இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தவறான கருத்தை சொல்வார்களா? நஊது பில்லாஹி மின்ஹா. அவர்கள் ஒருபோதும் அவ்வாறு ஒரு வார்த்தையை கூற மாட்டார்கள். நபிமார்கள் தான் சோதனை அதிகமானவர்கள் என்று கூறி காட்டி இருக்கின்றார்கள். பின்பு அதை அடுத்தவர்கள் அதை அடுத்தவர்கள் என்று அவுலியாக்களையும் நாதாக்களையும் சுட்டி காட்டி இருக்கின்றார்களே. அப்படி என்றால் நாங்கள் பின்பற்றக்கூடிய மார்க்கத்தை வைத்து அல்லது கொள்கையை வைத்து எங்களுக்கு சோதனை வந்துவிடக் கூடாது, அவ்வாறு வந்தால் நாங்கள் இருக்கக்கூடிய மார்க்கத்திலோ அல்லது கொள்கையிலோ எங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது சகோதரர்களே. அவ்வாறு ஏற்படுமேயானால் மார்க்கத்தை பற்றி அறிவில்லாத ஜாஹில்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இவருடைய ஈமானின் பலக்குறைவு பலஹீனம்தான் அவ்வாறு இவரை எண்ண வைக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலாவுடைய சோதனை எங்களுக்கு ஏற்பட்டு அந்த சோதனையின் மீது நாங்கள் தாங்கிக் கொண்டு அந்த சோதனையை தாங்கிக் கொண்டு கஷ்டத்தை தாங்கிக் கொண்டு அல்லாஹுக்காக நாங்கள் பொறுமை செய்தோமேயானால் அது எங்களை அவன் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய ஒரு சாதனமாக இருக்கின்றது சகோதரர்களே. நாங்கள் அவ்வாறு சோதனை ஏற்படுகின்ற நேரத்திலே பொறுமையாளர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹு தஆலா நான் கூறிக்காட்டிய திருமறை வசனத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கட்டளையிடுகின்றார், வதஷிரிஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள். நாங்கள் எங்களுக்கு கஷ்டம் ஏற்படுகின்ற நேரத்திலே நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த திருமறை வசனத்திலே அல்லாஹு தஆலா ஐந்து விடயங்களை கூறி காட்டுகின்றார். இந்த ஐந்து விடயங்களில் ஏதாவது ஒன்றை கொண்டு நாங்கள் உங்களை சோதிப்போம். முதலாவது ஹவ் பயம், எதிரிகளுடைய தீங்கை நாங்கள் பயந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். யுத்தத்துக்கு சென்ற சஹாபாக்கள் இஸ்லாமிய யுத்தம் செய்தவர்கள். அந்த யுத்த காலத்திலே எதிரிகளுடைய தீங்கை பயந்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அதே போன்று இன்று நாங்கள் அவ்வாறான புனித போர்கள் செய்யாவிட்டாலும் கொள்கை போர் செய்ய வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் கூட எங்களுடைய மார்க்க விரோதிகள் எதிரிகளை பயந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு காணப்படுகின்றது. இது ஒரு சோதனை. சத்திய சன்மார்க்கத்தை சூபியாக்களுடைய கொள்கையை ஆரபியன்களுடைய இறை ஞான தத்துவங்களை பேசக்கூடியவர்கள் சுதந்திரமாக நடமாட முடியாது. நாங்கள் நினைத்த இடங்களில் நினைத்தவாறு செல்ல முடியாது. எதிரிகள் ஏதும் அநியாயம் செய்து விடுவார்கள் என்ற உள்ளச்சத்தோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது சகோதரர்களே. இது எதனால் எங்களுக்கு ஏற்படுகின்றது? நாங்கள் சத்திய மார்க்கத்தில் இருப்பதினால் தான் ஏற்படுகின்றது. நாங்களும் எல்லோரையும் போன்று பச்சோந்திகளாக
எந்த இடத்திற்கு செல்கின்றோமோ அந்த இடத்திற்கு ஏற்றவாறு எங்களுடைய கொள்கையை மாற்றி அமைக்கக்கூடிய நயவஞ்சர்களாக இருந்திருந்தால் இந்த பூமியிலே இன்று எத்தனையோ உலமாக்கள் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் கௌரவமாக சந்தோஷமாக எந்தவித அச்சமும் இன்றி வாழ்கின்றார்கள். அவ்வாறு தௌஹீதுடைய உலமாக்களும் சூவிசம் பேசக்கூடியவர்களும் சுதந்திரமாக அச்சமின்றி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டிருக்கும் சகோதரர்களே, இது ஒரு சோதனை. சத்தியவான்களுக்கு வரக்கூடிய சோதனை. இவ்வாறு உங்களை நாங்கள் சோதிப்போம் என்று அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகின்றார். அதே போன்று பசி, உங்களுடைய பொருளாதாரம் குறைவடைவது, உங்களுடைய உறவினர்கள் எதிரிகளால் கொல்லப்பட்டு அல்லது நோய்வாய்ப்பட்டு இறப்பதன் மூலம் உங்களை நாங்கள் சோதிப்போம். அதே போன்று வறட்சி ஏற்படுவதன் காரணத்தினாலோ அல்லது வேறு காரணத்தினாலோ உங்களுடைய கனி வர்க்கங்கள் குனைவடைவதை கொண்டு நாங்கள் உங்களை சோதிப்போம் என்று அல்லாஹு தஆலா கூறி காட்டுகின்றார். இன்று எங்களுடைய நாட்டிலே பேசும் பொருளாக இருப்பது பொருளாதார நெருக்கடி. விலைவாசி எங்களுக்கு தேவையான பொருட்களை கொள்வனவு செய்ய முடியாத ஒரு நிலை. இதுதான் இன்று அனைவருடைய நாவுகளிலும் பேசும் பொருளாக காணப்படுகின்றது சகோதரர்களே. இது ஒரு பொதுவான ஒரு சோதனை. இன்றைய சூழ்நிலையில் பொருளாதாரம், எங்களுடைய நாங்கள் ஈட்டக்கூடிய பொருளாதாரத்தை வைத்து எங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியாத அளவு விலைவாசி உயர்ந்திருக்கின்றது. பொருட்கள் தட்டுப்பாடு, பசி பட்டினி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. மக்கள் அச்சத்திலே இருக்கின்றார்கள். இந்த கருத்துக்களை அரசியல்வாதிகள் அவர்களுடைய அரசியல் என்ற கண்ணோட்டத்திலே பார்க்கின்றார்கள். அவர்கள் எதிர்கால அரசியலை எவ்வாறு முன்னெடுப்பது என்பதற்கு இதை ஒரு துரும்பாக பாவிக்கின்றார்கள். பொருளாதார பொருளியல் விற்பனர்கள் அவர்களுடைய அறிவுக்கு தகுந்தவாறு இந்த கஷ்டம் எவ்வாறு ஏற்பட்டது என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள், பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் தௌஹீதுவாதிகளான நாங்கள், சூபிச வழியிலே செல்லக்கூடிய நாங்கள் எல்லோரும் பேசுகின்ற வார்த்தையை, எல்லோரும் கதைக்கின்ற கதைகளை நாங்கள் பேசக்கூடாது. ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் எங்களுடைய பார்வை ஆத்மீக கண்ணாடி என்பதன் மூலமாக பார்த்து பேசக்கூடிய ஆன்மீகத்தோடு சம்பந்தப்பட்ட பேச்சாகத்தான் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவம் இல்லாமல் தப்பித்துக் கொள்வோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறிவிட்டார், உங்களை நிச்சயமாக நாங்கள் சோதிப்போம் என்று ஐந்து விடயங்களை கூறியிருக்கின்றார். இதில் ஏதாவது ஒரு சோதனை எங்களுக்கு வந்தே ஆகும். அவ்வாறு வருகின்ற நேரத்திலே உலகளாவிய விடயங்களோடு தொடர்பு பற்றி நாங்கள் பேசுவதை விட எங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஈமான் நம்பிக்கை இன்னும் பலப்படுவதற்காக ஆத்மீகம் என்ற பார்வையை கொண்டு, ஆத்மீகம் சூபிசம் என்ற கண்ணாடியை அணிந்து கொண்டுதான் நாங்கள் அந்த பிரச்சனையை பார்க்க வேண்டும் சகோதரர்களே. ஒவ்வொருவரும் அவரவுடைய துறைக்கேற்றவாறு, அவர் சார்ந்த துறைக்கேற்றவாறு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் ஆத்மீகம் என்ற கண்ணாடியை அணிந்து கொண்டுதான் இந்த பிரச்சனையை, இந்த சூழ்நிலையை நாங்கள் நோக்க வேண்டும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் சகோதரர்களே. அந்த திருமறை வசனத்திலே அல்லாஹு தஆலா என்ன கூறி காட்டுகின்றார், இவ்வாறு நாங்கள் உங்களை சோதிக்கின்ற நேரத்திலே பொறுமையாளர்களாக இருக்கின்றார்களே, அவர்களுக்கு நபியே நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள். எப்படியான பொறுமையாளர்கள், அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபத்துன், தங்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டு விடுமேயானால் பாலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், அவன் அளவிலேயே மீளக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்வார்கள். ஒருவனுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டு விடுமேயானால் அவன் அதற்கு இந்த உலகத்திலே ஆலமுல் அஸ்பாப் என்று சொல்லக்கூடிய இந்த காரண காரிய உலகத்திலே அந்த சோதனைக்கு கஷ்டத்துக்கு யார் காரணமாக இருக்கின்றாரோ அந்த சபபான காரணமானவரை ஏசாமல், அவரை விமர்சிக்காமல்,
அவன் என்ன சொல்வான், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் நிச்சயமாக அல்லாஹுக்கு சொந்தமானவர்களாக இருக்கின்றோம், வ இன்னா இலைஹி ராஜிஊன், இன்னும் அவன் அளவிலே மீளக்கூடியவர்களாகவும் இருக்கின்றோம் என்று பொறுமை செய்து கொள்வான். இவ்வாறு பொறுமை செய்பவர்களுக்கு நபியே நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறி காட்டுகின்றான். ஒரு மனிதனுக்கு ஒரு துன்பம் ஒரு கஷ்டம் ஏற்படுகின்ற நேரத்திலே இவ்வாறான வார்த்தையை கூறி அவன் தன்னை பொறுமைப்படுத்திக் கொள்வானேயானால் அவனுக்கு பொறுமை ஏற்படுத்த வேண்டும். இந்த வசனம், அவன் கூறக்கூடிய இந்த வாக்கியம் அவனுடைய உள்ளத்திலே மனச்சாந்தியை ஏற்படுத்த வேண்டும், அவனை பொறுமையாளனாக மாற்ற வேண்டும். அவ்வாறான ஒரு தத்துவம் மிக்க வசனமாகத்தான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பது அமைந்திருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் அவனுடைய துன்பத்தை அவன் பொறுமை செய்வதற்கும் இவர் கூறக்கூடிய வார்த்தைக்கும் தொடர்பில்லாமல், எந்தவித தொடர்பும் இல்லாமல் அவர் வெறுமனே அவ்வாறான ஒரு வார்த்தையை சொல்வாராக இருந்தால் அதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டியிருக்க மாட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கொண்டு நீங்கள் பொறுமை செய்ய வேண்டும், எவ்வாறு பொறுமை செய்ய வேண்டும் என்பதை கூறி காட்டியிருக்க மாட்டார். அப்படி என்றால் இவ்வாறான ஒரு சோதனை கஷ்டம் ஏற்படுகின்ற நேரத்திலே அவன் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி தான் பொறுமை அடைந்து கொள்ள வேண்டும் என்றிருந்தால் இந்த வார்த்தை அவனுடைய உள்ளத்திலே மனச்சாந்தியை ஏற்படுத்த வேண்டும், அவனுக்கு பொறுமையை உண்டாக்க வேண்டும். அவ்வாறு உண்டாக்கக்கூடிய மகத்துவத்தை கொண்டதாகத்தான் இந்த வார்த்தை இருக்க வேண்டும். சகோதரர்களே, ஒரு பொருத்தமற்ற ஒரு தொடர்பில்லாத வார்த்தையை சொல்லுமாறு அல்லாஹு தஆலாவோ அவருடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களோ எங்களை ஏவி இருக்க மாட்டார்கள். அதே நேரத்தில் வார்த்தையுடைய அகமியத்தை அறியாமல் இஸ்லாத்திலே நீங்கள் இவ்வாறு ஒரு சோதனைக்குட்படுத்தப்பட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டு பொறுமையாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது தானே. அதே போன்று நாங்களும் சொல்லிவிட்டு சென்றால் விஷயம் முடிந்துவிடும் என்று ஒருவர் சொன்னாரே ஆனால் அது அவருடைய அறியாமை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, இதனுடைய அகமியத்தை இந்த வார்த்தை எவ்வாறு ஒரு மனிதனுக்கு மனச்சாந்தியை பொறுமையை ஏற்படுத்துகின்றது என்ற தத்துவத்தை அறியாமல் ஒருவர் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொன்னாரே ஆனால் அவருடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய அந்த பொறுமை யதார்த்தமான உண்மையான பொறுமையாக இருக்காது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு அவர் அந்த வார்த்தையை பிரயோகிப்பதால் அவருக்கு எந்த பிரயோஜனமும் கிடைக்காது என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூட தங்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளின் போது இவ்வாறான வார்த்தையை இதற்கு சமமான நிகரான வார்த்தை பிரயோகங்களை பிரயோகித்து காட்டியிருக்கின்றார்கள். சகோதரர்களே, ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு தத்துவம் இல்லாத வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறி காட்டுவார்களா? இல்லை. புகாரியிலே ஒரு ஹதீஸ் இடம்பெறுகின்றது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய மகளார் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு தூது அனுப்புகின்றார்கள். என்னுடைய ஒரு மகன் மரண தருவாயில் இருக்கின்றார், எனவே நாயகமே நீங்கள் வாருங்கள் என்று தன்னுடைய தகப்பனார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களிடத்திலே ஒரு தூதொன்றை அனுப்பி வைக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களிடத்திலே அந்த தூதாக வந்தவர் சொல்கின்றார், உங்களுடைய மகள் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மகன் மரண தருவாயில் மௌத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், உங்களை வரும்படி உங்களுடைய மகளார் அழைக்கின்றார் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களிடையே சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் என்ன செய்திருக்க வேண்டும், எங்களுடைய குடும்ப உறுப்பினர் ஒருவர் அல்லது எங்களுடைய மகள் அல்லது மகளுடைய மகள் மரணித்து விட்டது அல்லது மரண தருவாயில் இருக்கின்றது என்ற செய்தி கேட்டால் நாங்கள் என்ன செய்வோம் சகோதரர்களே
உலகத்தில் உள்ள மனிதர்கள் என்ன செய்வார்கள்? உடனே பாய்ந்தோடுவார்கள், அந்த இடத்திற்கு விரைந்தோடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தத்துவத்தை சொல்லி கொடுத்து அனுப்புகின்றார்கள். என்னுடைய மகளாருக்கு சலாம் சொல்லுங்கள், பின்பு நீங்கள் அவரிடத்திலே சொல்லுங்கள், இன்ன லில்லாஹி மா அகத வலஹு மா அஅதா, நிச்சயமாக அவன் எடுத்துக்கொண்டதும் அவன் தந்ததும் அல்லாஹுக்கே சொந்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வரவழைக்க அவர்களுடைய மகளார் அனுப்பிய தூதரிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிய வசனம் என்ன? நீங்கள் அவர்களுக்கு என்னுடைய மகளாருக்கு சலாம் சொல்லிவிட்டு இந்த வசனத்தை சொல்லுங்கள், இன்ன லில்லாஹி மா அகத வலஹு மா அஅதா, அல்லாஹுக்கு அவன் தந்ததும் அவன் எடுத்துக்கொண்டதும் நிச்சயமாக அல்லாஹுக்கு தான் சொந்தம். எவ்வாறான வார்த்தை சகோதரர்களே! வகுல்லு நந்தஹு பி அஜலின் முசம்மா, எல்லா வஸ்துக்களும் அல்லாஹ்விடத்திலே ஒரு காலக்கெடுதி இருக்கின்றது. வல் தஸ்பிர் வல் தஹ்தசிப், என்னுடைய மகளார் பொறுமை செய்து அல்லாஹ்வுடைய நன்மையை எதிர்பார்த்து இருக்கட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பதில் சொல்லி அனுப்புகின்றார்கள். சகோதரர்களே, ஒரு தகப்பன் தன்னுடைய குழந்தை மகளுடைய குழந்தை மரண தருவாயில் இருக்கின்றது, நீங்கள் வாருங்கள் என்று அழைத்தால் அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹுக்கே, அவன் தந்தது அவனுக்கே சொந்தம், அவன் எடுத்ததும் அவனுக்கே சொந்தம் என்று சொல்லி அனுப்புகின்றார்கள். சகோதரர்களே, உலக மக்களை நல்வழிப்படுத்த வழிகாட்ட வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காட்டிய வழிமுறை இதுதான். சகோதரர்களே, ஒரு கஷ்டம் ஏற்படுகின்ற நேரத்திலே நாங்கள் எந்த தத்துவத்தை நினைக்க வேண்டும் என்பதை அவர்கள் உணர்த்தி இருக்கின்றார்கள். சகோதரர்களே, இவ்வாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன வார்த்தை, தன்னுடைய குழந்தை இறக்கப் போகின்றது என்ற கவலையில் இருந்த தன்னுடைய மகளுக்கு மனச்சாந்தியை ஏற்படுத்துமா? அவ்வாறு பொறுமையை ஏற்படுத்தாத மனச்சாந்தியை ஏற்படுத்தாத ஒரு வசனத்தையா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி அனுப்பினார்கள்? இல்லை, அதிலே ஒரு தத்துவம் அடங்கி இருக்கின்றது. அந்த தத்துவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் போதித்தார்கள். அவருடைய சஹாபாக்கள், அவருடைய மனைவி மக்கள், குடும்ப உறுப்பினர்கள் புரிந்திருந்தார்கள். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வாறு சொல்லி அனுப்பினார்கள், எந்த சந்தர்ப்பத்திலும் எங்களுடைய குறிக்கோள் எதுவோ அந்த குறிக்கோளை விட்டும் நாங்கள் திசை திரும்பாமல் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த சம்பவத்திலே இருந்து புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, பெருமானார் அவ்வாறு சொல்லி இருக்கின்றார்கள். அதே போன்று நாங்களும் எங்களுக்கு இவ்வாறான சோதனைகள் வருகின்ற சந்தர்ப்பங்களிலே அவ்வாறு சொல்லிவிட்டு போவோம் என்று ஒருவர் இதை ஆராயாமல் இதனுடைய தத்துவத்தை புரியாமல் வெறுமனே வாயால் சொல்வாரேயானால் அவர் மார்க்க அறிவில்லாதவர். ஏனென்றால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றார், அஃபலா யதத்தபரூன அல் குர்ஆன, இவர்கள் அல்லாஹ்வுடைய வேதமாகிய அல் குர்ஆனை அலசி ஆராய மாட்டார்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றார். நான் உங்களுக்கு சொல்லி காட்டிய வசனம் திருமறை வசனம். உங்களுக்கு இவ்வாறான ஒரு சோதனை ஏற்படுகின்ற நேரத்தில் பொறுமை செய்பவர்களை பொறுமையாளர்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள். எப்படியான பொறுமையாளர்கள்? அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபத்துன் காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், தங்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுகின்ற நேரத்திலே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்வார்கள் என்பது திருமறை வசனம். அல்லாஹு தஆலா திருமறையிலே இவ்வாறு கூறியிருக்கின்றான், நாங்களும் கூறிக்கொண்டு போய்விடுவோம் என்று சென்றான். அது மார்க்க அறிவில்லாதவர்களுடைய பேச்சு. அல் குர்ஆனை அலசி ஆராய வேண்டாமா என்று அல்லாஹு தஆலா தான் அல் குர்ஆனிலே கேட்கின்றான். சகோதரர்களே, திருமறையிலே வரக்கூடிய விடயங்களை நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அப்படி என்றால் ஒரு சோதனையை முன்னோக்குகின்ற ஒரு கஷ்டத்துக்குள்ளாகின்ற மனிதன்
இந்த வசனத்தை சொல்வதினால் அவனுக்கு எவ்வாறு மனச்சாந்தி ஏற்படுகின்றது என்பதை நாங்கள் ஆரிபீன்கள் சூபியாக்களுடைய தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு விளங்கி வைத்திருந்தால் மாத்திரம்தான் எங்களுடைய உள்ளத்திலே அது சாந்தியை ஏற்படுத்தும், எங்களுக்கு பொறுமை செய்யக்கூடிய உணர்வை தரும் என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். சகோதரர்களே, என்ன சொல்கின்றோம்? இன்னா லில்லாஹி, நாங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், நாங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்கின்றோம். அந்த லில்லாஹி என்பதிலுள்ளே நாம் என்பது சொந்தத்தை காட்டக்கூடிய ஒரு ஹர்பாக இருக்கின்றது. சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள் என்றால் எப்படியான சொந்தமானவர்கள்? எனக்கு ஒரு வளகு இருக்கின்றது, ஒரு காணி இருக்கின்றது, எனக்கு ஒரு கார் இருக்கின்றது, அல்லது எனக்கு ஒரு வீடு இருக்கின்றது என்பது போன்ற பிரிதின் கிழமை அடிப்படையிலான, வேற்றுமை அடிப்படையிலான சொந்தமா? அல்லது எனக்கு கை இருக்கின்றது, கால் இருக்கின்றது என்று சொல்வது போன்ற தற்கிழமை அடிப்படையான, வேற்றுமை அல்லாத ஐனியத்து அடிப்படையிலே, படைத்தவனும் படைப்பும் ஒன்று என்ற அடிப்படையிலான சொந்தமா என்பதை நாங்கள் புரிந்திருக்க வேண்டும். சகோதரர்களே, ஒருவர் சொல்கின்றார் அல்லாஹு தஆலாவுக்கு இந்த படைப்பு சொந்தம், வலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்த், வானங்கள் பூமியில் உள்ள அனைத்தும் அல்லாஹுக்கு சொந்தமானவைதான். அந்த சொந்தம் என்பது வேற்றுமை அடிப்படையிலான, பிரிதின் கிழமை என்று சொல்லப்படக்கூடிய அந்த வேற்றுமை அடிப்படையில், படைப்பும் படைத்தவனும் வேறு என்ற அடிப்படையில் தான் சொந்தம் என்று ஒருவர் வாதிடுவாரே ஆனால், அதை அடுத்து வரக்கூடிய வசனம் இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அவன் பக்கமே மீளக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்ற வசனத்துக்கு முரண்பாடாக அமைகின்றது. சகோதரர்களே, ராஜிஊன் என்ற சொல் ரஜா, மீண்டான் என்ற அடிப்படையிலே இருந்து வந்ததாகும். மீள்தல் என்பது ஒரு மனிதன் எந்த இடத்திலிருந்து வந்தானோ அந்த இடத்திற்கு மீள்வதையே மீளுதல் என்பதை சொல்லுகின்றது. அந்த சொல் தரக்கூடிய கருத்து, ஒரு மனிதன் அல்லது ஒரு வஸ்து ஒரு இடத்தின் அளவில் மீள்கின்றது என்றால், அது எந்த இடத்திலிருந்து வந்ததோ அந்த இடத்தின் பால் மீள்கின்றது என்ற கருத்தையே தருகின்றது. சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர்களாக இருக்கின்றோம், இன்னா லில்லாஹி, நாங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்களாக இருக்கின்றோம், வைன்னா இலைஹி ராஜிஊன், அவன் பக்கமே மீளக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்ற வசனம் இணை வைத்தல் என்ற ஷிர்கை உண்டாக்கக்கூடியதாக ஆகிவிடும். நாங்கள் வேற்றுமை என்ற அடிப்படையிலே இந்த சொந்தத்தை பார்த்தோமேயானால், அல்லாஹு தஆலா இந்த படைப்புகளை படைப்பதற்கு முன் அவன் மாத்திரமே இருந்தான், அவனுடன் எந்த ஒரு வஸ்துவும் இல்லாத நிலையில் அவன் மாத்திரமே இருந்தான். இந்த படைப்பு அல்லது இன்சான் அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்று சொன்னால், அவனுடைய மர்ஜியம் மீளக்கூடிய தளம் அங்கே ஒன்று இருந்திருக்க வேண்டும். சகோதரர்களே, அப்படி என்றால் அல்லாஹு தஆலா இந்த படைப்பை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வுடன் இன்னொரு வஸ்து இருந்திருக்க வேண்டும். அவ்வாறு இருத்தல் என்பது ஷிர்க், இணை வைத்தலை உண்டாக்குகின்றது, இஸ்லாமிய அடிப்படையை தகர்த்தருகின்றது. சகோதரர்களே, ஆக நாங்கள் மீளக்கூடிய தளம் அல்லாஹ்வுடைய சாத்து என்பதுதான். எவ்வாறு ஐஸ் கட்டியாக இருப்பது கரைந்தால் அது அதனுடைய யதார்த்தமான தன்மையான நீராக ஆகின்றதோ, அதுபோன்று இந்த படைப்பாக இருக்கக்கூடிய நாங்கள் அல்லாஹ் அளவிலே மீளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். வேற்றுமை அடிப்படையில், வேறு என்ற அடிப்படையில் இந்த படைப்பு அல்லாஹுக்கு சொந்தமானதாக இருந்திருந்தால் நாங்கள் மீளக்கூடிய ஒரு தளம் அல்லது ஒரு வஸ்து இருந்திருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த படைப்புகளை படைப்பதற்கு முன்னால் கானல்லாஹு வமஅஹு ஷைஉன், அவனுடன் ஒரு வஸ்து இருந்திருக்க வேண்டும். அது இஸ்லாமிய அடிப்படை அத்திவாரத்தை தகர்த்தறியக்கூடிய தத்துவமாக காணப்படுகின்றது. சகோதரர்களே, ஆகவே நாங்கள் அல்லாஹுக்கு சொந்தமானவர்கள் என்றால் அவனை விட்டும் பிரியாத வேறு ஹைரியத் அடிப்படையிலான சொந்தம் அல்ல,
ஐனியத் அடிப்படையிலான சொந்தம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அவ்வாறு தத்துவத்தை விளங்கி நாங்கள் அல்லாஹுக்கு சொந்தமானவர்கள், அவன் அளவிலே மீளக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்ற தத்துவத்தை புரிந்து இந்த அடிப்படையிலே ஒருவர் சொன்னாரேயானால் அவருக்கு அது பொறுமையை ஏற்படுத்துகின்றது, மனச்சாந்தியை ஏற்படுத்துகின்றது என்ற தத்துவத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இவ்வாறு ஒருவன் ஒரு கஷ்டம் ஏற்படுகின்ற நேரத்திலே நான் அல்லாஹுக்கு சொந்தமானவன், அவன் அளவிலே மீளக்கூடியவனாக இருக்கின்றேன் என்று நானும் இல்லை எனக்கென்று எதுவும் இல்லை என்ற உணர்வை அவன் ஏற்படுத்தி கொள்வானேயானால் அவனுக்கு கவலை ஏற்படாது, அது ஒரு துன்பமாக தெரியாது. அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்ன லில்லாஹி மா அகத வ லஹு மா அதா, அவன் எடுத்ததும் அல்லாஹுக்கு தான் சொந்தம், அவன் தந்ததும் அல்லாஹுக்கு தான் சொந்தம் என்று சொன்னார்கள். அல்லாஹு தஆலா அவுலியாக்களை பற்றி அல் குர்ஆனில் என்ன கூறுகின்றார், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வ லா ஹும் யஹ்சனூன், நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் எனப்படுவோர் லா கௌஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது, வ லா ஹும் யஹ்சனூன், அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். ஒரு மனிதனுக்கு கவலை ஏற்படாததும் பயம் ஏற்படாததுமான காரணம் என்ன, நான் இருக்கின்றேன் எனக்கென்று பொருட்கள் இருக்கின்றன சொத்துக்கள் இருக்கின்றன நான் என்ற உணர்வோடு வேற என்ற உணர்வோடு இருக்கக்கூடியவனுக்கு தான் கவலை ஏற்படுகின்றது. அவுலியாக்கள் அல்லாஹ்வுடைய வலிமார்கள் இந்த தத்துவத்தை யதார்த்தமாக அனுபவ ரீதியாக உணர்ந்ததன் காரணத்தினால் தான் அவர்களுக்கு லா கௌஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எவ்விதமான பயமும் கிடையாது, வலாஹும் யஹ்சனூன், அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். சகோதரர்களே, இன்றைய உலகத்திலே எந்த ஒரு வல்லரசு நாட்டு ஜனாதிபதியை எடுத்துக்கொண்டாலும் அவர் கவலை இல்லாதவராக இருப்பாரா, பயம் இல்லாதவராக இருப்பாரா? நிச்சயமாக இருக்க மாட்டார். ஆனால் அல்லாஹுடைய அவுலியாக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் உலகத்திலே நாட்டை ஆண்ட வல்லரசாக வாழ்ந்தவர்களா? இல்லை. மக்களுக்கு மறைவாக வாழ வேண்டும் என்று நினைத்தவர்கள், அவர்களை அறியாமல் அல்லாஹு தஆலா இவர்கள் வலிமார்கள் என்று மக்களுக்கு காட்டிக் கொடுத்தாலே தவிர எந்த ஒரு வலியுள்ளாகும் தன்னை அடையாளப்படுத்தி தான் பிரபல்யமாக வேண்டும் என்பதை விரும்ப மாட்டார்கள். ஒரு சபையிலே தனக்கு ஒரு அற்புதம் ஏற்பட்டால் கூட ஒரு பெண்ணுக்கு ஒரு சபையிலே ஐந்து மாத தீட்டு வந்தது போன்ற ஒரு வெட்கமாக அவர்களுக்கு ஏற்படும். சகோதரர்களே, இவ்வாறான வலிமார்களுக்கு பயம் இல்லை அச்சம் இல்லை என்று அல்லாஹு தஆலா கூறி காட்டுகின்றானே. ஏன் இந்த நிலை ஏற்பட்டது? அவர்கள் இன்னா லில்லாஹி, நாங்கள் அல்லாஹுக்கு சொந்தமானவர்கள், அவன் அளவிலே மீளக்கூடியவர்களாக இருக்கின்றோம், அதாவது லா மௌஜூத இல்லல்லாஹ், அல்லாஹை தவிர எதுவுமே கிடையாது எங்களுக்கு என்று எந்த சொந்தமும் கிடையாது என்ற தத்துவத்தை அனுபவ ரீதியாக உணர்ந்தவர்களாதலால் தான் அவர்களுக்கு இந்த சோதனைகள் எல்லாம் ஒரு அற்பமாக ஒரு கஷ்டமாக தெரியவில்லை. இமாம் சுல்தானுல் ஆர்வீன் சையீத் அஹமத் அல் கபீர் ரிஃபாயி நாயகம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்களாம், இந்த உலக மக்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை இறைவா என் மீது நீ கொட்டிவிடு என்று. அவ்வாறு ஏன் சொன்னார்கள்? அவர்கள் யதார்த்தத்தை லௌகியத்தாக அனுபவ ரீதியாக அறிந்தவர்களாக இருந்த காரணத்தினால்தான் அவ்வாறு சொன்னார்கள். சகோதரர்களே, நாயகமே, உங்களுக்கு சொந்தமான கப்பல் கடலிலே மூழ்கிவிட்டது. குத்துபு நாயகம் ஓ என்று கதறி அழுதார்களா? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். சற்று நேரத்திலே வந்து சொல்லப்படுகின்றது, நாயகமே அங்கே கடலிலே தாண்ட கப்பல் உங்களுடையது அல்ல, அது பிறர் வேறவர்களுடையது என்று சொன்னார்கள். குத்துபு நாயகம் என்ன சொன்னார்கள்? அதற்கும் அல்ஹம்துலில்லாஹ் என்றுதான் சொன்னார்கள். அவர்கள்
எனக்குரிய சொத்தென்று அவர்கள் நினைத்திருந்தால் அவர்கள் வேதனைப்பட்டிருப்பார்கள், கவலை அடைந்திருப்பார்கள். தன்னுடைய கப்பல் தாண்ட செய்து கேட்டவுடன் எந்த மனநிலையிலே அல்ஹம்துலில்லா என்று சொன்னார்களோ அதே மனநிலையிலே தான், அது உங்களுடையது அல்ல என்று சொன்ன நேரத்திலும் அல்ஹம்துலில்லா என்று சொன்னார்கள் சகோதரிகளே. ஆகவே நாங்கள் என்ன சோதனை, கஷ்டம், பசி, பட்டினி ஏற்பட்டாலும் இது அல்லாஹ்வுடைய செயல், எந்த சிருஷ்டிக்கும் எந்த செயலும் கிடையாது. நாங்கள் அல்லாஹுக்கு சொந்தமானவர்கள், அவன் அளவிலே மீளக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்ற தத்துவத்தை யதார்த்தமாக சூபியாக்கள் எங்களுக்கு எவ்வாறு சொல்லி தந்திருக்கின்றார்களோ அந்த அடிப்படையிலே புரிந்து நாங்கள் பொறுமையாளர்களாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. அவ்வாறு பொறுமையாளர்களாக இருந்தால்தான் அல்லாஹுடைய சுப செய்தி எங்களை வந்தடையும் என்பதை கூறி என்னுடைய ஹுத்பா பிரசங்கத்தை முடித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள் புரிவானாக. எங்களுடைய ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் அன்னவர்களுக்கு சரீர சுகத்துடன் நீண்ட ஆயுளை வழங்கி வைப்பானாக. அவருடைய ஹயாத்திலே இந்த பள்ளி வாயிலை பரிபூர்ணமாக கட்டி முடிப்பதற்கு எங்களுக்கு தௌபீக் செய்தருள் புரிவானாக. எங்களுடைய எதிரிகளுடைய தீங்கை விட்டும் அவர்களையும் அவர்கள் சார்ந்த உலமாக்களையும் அவர்கள் சார்ந்த முவஹ்ஹிதிகளையும் பாதுகாத்தருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.